பிரைஸ்லாங்க. சனிக்கிழமைக்குரிய டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து. இந்த வாரத்துக்குரிய உணவில் மருந்துக்கு இந்த செவ்வாழை தண்டு, இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேங்க. பாருங்கள், தண்டினுடைய இந்த தோல் பகுதிகள் எல்லாத்தையுமே சீவி கழிவுகள் அகற்றியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிறதான இந்த நார்கள்லாம் எடுத்துகிட்டு பீஸ் போட போகிறேங்க. பாருங்கள், அந்த தண்டை வந்து தோல் சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் இதோ நாரெல்லாம் இந்த மாதிரி கழிவுகளாக நீக்கம் பண்ணிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போது இதோ அரை லிட்ரு பால், நல்லா ஆடையோட காய்ச்சின பால் எடுத்துட்டேங்க. அது கூடவேவும் இதோ கால் லிட்ரு தயிர். பாருங்கள், இந்த அரை லிட்ரு பாலில் இந்த கால் லிட்ரு தயிரை ஊற்றினோடனே இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கலந்து விட்டுட்டு இப்போது இதெல்லாம் சேர்த்து வச்சு மறுபடியும் குறுக்க கட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், பிளேட்ஸ் போட்டிருந்த இந்த தண்டுகளெல்லாம் இந்த மாதிரி பொரியலுக்கு நறுக்கிறது போல் நெட்டு நெட்டாக நறுக்கிருக்கிறேங்க. நறுக்கி அந்த தயிரும் பாலும் கலந்த கலவையில் போட்டிருக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இதையும் பாருங்கள், அந்த பச்சை மிளகாயை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் உப்பு, அப்புறம் இந்த பசுங்கருகப்புள்ள நல்லா கலந்து விட்டுக்கிடணும். எல்லாத்தையுமே எல்லாத்தையும் குலுக்கி எடுத்தாச்சு. இப்போது இதோ மாதுளை முத்துக்கள் மட்டும் நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் இதுக்கு தேவையான பழங்கள், நெல்லிக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு அந்த மாதிரி பருப்புகள் வேறு ஊற வைக்கணுங்க. இப்போதைக்கு இது மட்டும் இப்போ காலையில் ரெடி பண்ணியாச்சு, இதை மூடி வச்சிடணும். அதே மாதிரி பழங்கள் எல்லாம் சாயந்தரம் வந்து கட் பண்ணினால் போதுமானது. பிரைஸ்லாங்க, சாட்டர்டேக்குரிய டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து. ஸோ அதற்காக நான் எடுத்திருக்கிற மருத்துவ குணமுள்ள காய் பாகற்காய். இதோ நல்லா கழுவி நைஸாக கட் பண்ணியாச்சு. வெங்காயம் அதே போல் கழுவி கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாயும் கழுவி கட் பண்ணியிருக்கிறேன். பசுங்கருகப்புள்ளையும் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு முக்கால் தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு முடி தேங்காயை துருவிட்டேன். புளியை வந்து நல்லாவே கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போது வடச்சட்டியில் எண்ணெய் விட்டு இந்த பாகற்காயை வதக்க போகிறேங்க. பாகற்காய் ஃபுல்லாகவே எண்ணெயில் நனைஞ்சு லைட்டாக வதங்கினால் போதும். பொன்னிறமாக செவக்கணும் அது மாதிரிலாம் தேவையில்லை. ஆல்ரெடி நாம் வந்து இதை இந்த நைஸாக நறுக்கிருக்கிறதுனால இதோ வதங்கிட்டது போதும். அப்புறம் தக்காளி பழம் ரெடியாக இருக்கிறதுங்க. இதோ இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருகப்பில்லை இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கணும். போட்டுட்டு இதையும் கலந்து விட்டுக்கிடணும். ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயத்தோடைய இந்த நிறம் கொஞ்சம் மாறும்படியாக மட்டும்தான் வதக்கியிருக்கிறேன். ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. அப்புறம் பாருங்கள், இப்போது இதோ இந்த தக்காளி பழம் பீசஸ் எல்லாம் இதோட சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு இதையும் கலந்துடுக்கிடணுங்க. பாருங்கள், தக்காளி பழம் இந்த கலவைகளோட நல்லாவே கலந்து தோலெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி கலண்டு வந்துட்டது. ஸோ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்துருக்கிற இந்த தேங்காயை ஃபுல்லாக அதில் கொட்டி இதையும் கலந்துக்கிடணுங்க. தேங்காய் ரொம்ப வதங்கினாலாம் இல்லை, இது ஃபுல்லாக கலந்துட்டாலே போதுமானது. பாருங்கள், தேங்காய் பூ துருவலை இந்த கலவைகளோட நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போது வதங்கலைங்க, ஆனால் அந்த பால் போல் இருந்த அந்த தேங்காய் பூ வெண்மை கலர் மாதிரி இந்த மாதிரி சாண்டல் கலரில் வந்திருக்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மல்லித்தூள் எடுத்ததுக்கப்புறம் வரமிளகாய் பொடி கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதே போல் இதோ மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூளுங்க. கலந்து அரைச்ச பொடி இருந்தால் பெஸ்ட்டு. எனக்கு வந்து தீந்துட்டதுனால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறேன். ஆனால் தனித்தனியாக அரைச்சி வச்சு இது மாதிரி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செய்து பாருங்களேன், இது ஃபுல்லாக நல்லா கலந்துக்கிடணுங்க. இப்போது எல்லாமே நல்லாவே கலந்துட்டது. பாருங்கள், இந்த தவாலே ஒட்டாத பக்குவத்துக்கு நல்லா பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு இந்த மசால் பொடி கலவைகளை நல்லா வதக்கிக்கிடணும். எக்ஸ்ட்ரா எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம பாகற்காய் பீசஸ்க்கு எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோமோ
அது மட்டுமே போதுமான அளவு. ஸோ இப்போ இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம வடி போட்டு வச்சுருக்கிற இந்த புளி கரைசலை அதோட ஊற்றிக்கிடணுங்க. மேற்கொண்டு ஒரு அரை சம்பு தண்ணீர் பாருங்கள். கல்லுப்பு, உப்பு வந்து எல்லாத்துலேயும் கலக்கும்படியாக மட்டும் கலந்து விட்டால் போதும், கரைகிற வரைக்கும் நம்ம கலரணுன்னெலாம் தேவை கிடையாது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு மட்டும் கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. நிறைய நம்ம வதக்கியிருக்கிறோம். ஸோ ஒரு 3 or 4 minutes அதுவே அதிகம்தான். அந்தளவுக்கு மட்டும் இப்போ இதை கொதிக்க விடுறோம் சிம்மலே வச்சு. பாருங்கள், இந்த கலவைகள் எல்லாம் ரொம்பவே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மைல்டாக கொதி வந்துட்டுருக்கிறது. ஸோ இந்த டைமில் இதோ கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க. இப்போது இந்த புட்டுச்சுரண்டியில் இதை கொஞ்சமாக துருவி எடுத்து பாருங்கள், 1 teaspoon அளவுக்கு அந்த கருப்பட்டியை வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்குறேங்க. அந்த கருப்பட்டி தூண்களை கொட்டிக்கிடுறேன். இதையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் கேஸை. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா கலந்து முடிக்கவுமேவும் இந்த மாதிரி தம் பண்ணி இதை மூடி வச்சுக்கிடணுங்க. குறைஞ்சது 1-2 minutes ஊறினா கூட போதுமானது. இது கொஞ்ச நேரம் இந்த கருப்பட்டி வந்து இதோட செட் ஆகணும் இல்லையா, கருப்பட்டி தூள்கள்லாம், அதனால 2 minutes கழித்து எடுத்து பரிமாறலாம். ஸோ சூடான சுவையான ஆரோக்கியமான டிஷ் ரெடி. பாருங்கள், ஒரு சின்ன கிண்ணத்தில் இதோ 100 பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் 100 உளுந்தம்பருப்பு, ரெண்டுத்தையுமேவும் நல்லாவே கழுவிட்டு ஊற வச்சுக்கிறணுங்க. 1 மணி நேரம் ஊறினால் கூட போதுமானது. பாருங்கள், காலையிலவும் பாலும் தயிரும் கலந்து அதில் இதோ கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இதில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இது ஊறின டைமில் சாயந்தரம் பார்த்தால் வந்த உடனே இதில் இந்த பாசிப்பருப்பும் அதே மாதிரி இதில் உளுந்தம்பருப்பும் 100 அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேங்க. அதுவும் ஊறிட்டது அந்த 1 hour. இப்போ வந்து இதோ இந்த ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துருக்குறேன் ஸ்லைஸ் பண்ணி. அப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தில் விதைகள் எல்லாம் நீக்கம் பண்ணிட்டு இந்த மாதிரி விதைகளை நீக்கம் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ என்ன செஞ்சுக்கிட போகிறேன் அப்படின்னா, இதை வந்து இந்த பழங்களை அந்த கலவையோட சேர்த்துக்கிடுறேங்க. சேர்த்தாச்சு. அதே போல் கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்துருக்குறேன். அந்த இஞ்சி துருவலையுமேவும் இதோட சேர்த்துக்கிடுறேங்க. அப்புறம் இதை பாருங்கள், இதில் மலை நெல்லிக்காயை பீசஸ் போட்டிருக்குறேன். இது வந்து திராட்சை பழங்களை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன். இது வந்து அன்னாச்சி பழம், அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போது லெமன் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். நல்லா கழுவியாச்சு, கழுவிட்டு அதாவது குட்டி குட்டி லெமனாக இருக்கிறதுனால நான் வந்து 1-3 lemons எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் பெரிய லெமனாக இருந்தால் ஒன்று கூட போதுமானது. இப்போது இதையும் இதோட கலந்துக்கிடுறேங்க. இந்த மாதுளை முத்துக்களையும் இதோ கலந்தாச்சு. இப்போ இந்த பாத்திரம் பத்தாததுனால பாருங்கள், இப்போ இந்த ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து கழுவி ஊற வச்சுருந்த அந்த பருப்பு பாசிப்பருப்பு, அதே மாதிரி இதோ இந்த உளுந்தம்பருப்பு, இது எல்லாமே வந்து தண்ணீர் வடித்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இதில் கொட்டிக்கிறேன். உளுந்தம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் கொட்டிக்கிட்டாச்சு. இப்போ இந்த பருப்புகள் மேலே இந்த எல்லாத்தையும் இப்படியே கொட்டிக்கிறணுங்க. இந்த பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையுமேவும் மாற்றியாச்சு. இப்போது இந்த லெமனெல்லாம் தோல் தனியாக சீட்ஸ் தனியாக பிரிச்சுட்டு இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துருவேன். கரெக்டாக 1 பழம் அளவுக்கு தான் ஜூஸ் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லாவே குலுக்கிக்கிடணும். அப்புறம் பாருங்கள், நம்ம காலையில் போட்ட அந்த கல்லுப்பு வந்து இந்த தண்டுக்கு இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் தயிர் அதுக்கு மட்டும்தான். இப்போது இவ்வளோ பழங்கள் எல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம், பருப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம்,
ஸோ இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு இதுக்கு போடணுங்க. இவ்வளோ கல்லுப்பு நான் எடுத்துருக்குறேன், இது வந்து இந்த பழங்களுக்காக போட்டு நல்லா கலந்துக்கிடணும். லெமன் லைமேவும் இந்த மாதிரி சீட்ஸை நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஏன்னா லெமன் சீட்ஸும் இந்த ஆரஞ்சோட சீட்ஸும் வந்து டேஸ்ட்டையே மாற்றிடும். திராட்சையோட சீட்ஸோ மாதுளையோட சீட்ஸோ அந்த மாதிரி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எல்லாமே வந்து நல்லாவே கலந்துட்டதுங்க. இந்த ஃபைனல் டச்சாக மறுபடியும் ஒரு 1/4 லிட்டர் தயிர் இதோட சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக ஆரஞ்சு பழமே கொஞ்சம் புளிப்பான பழம் தான் சேர்த்துருக்குறேன், ஆனால் திராட்சையெல்லாம் நல்ல இனிப்பு. இதில் இனிப்பு, புளிப்பு, துவப்பு, உப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கு. நெல்லிக்காயிலையும் அந்த துவப்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ சாப்பிட்றப்போ இதனுடைய டேஸ்டே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா எல்லாத்துலேயும் படும்படியாக மேலேருந்து அடி வரைக்கும் கலந்து விட்டுக்கிடுறோங்க. அப்புறம் அந்த கேரட் இருந்தால் கூட அப்படியே துருவி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கண்டிப்பாக கொத்தமல்லி சேர்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. மேலும் நாங்கள் பலாப்பழம்லாம் தேடி பார்த்தோம், பலாப்பழம் அப்புறம் பேரிக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அதை இதே மாதிரி கூட அதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். சப்போட்டா பழம்லாம் நல்லா தோலை சீவிட்டு சீட்ஸை நீக்கிட்டு அந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கிடலாம். கொய்யா பழம் மட்டும் சேர்த்துக்கிட வேணாம், ஏன்னா அதில் விதைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பெரியவங்களுக்கு பல்லில் தொந்தரவு இருக்குது, குழந்தைங்களுக்கு பல்லில் தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் அந்த விதைகளில் ஒரு மாதிரி சிக்கிக்கிடும். அது கொய்யா பழம் வந்து இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றிடும், ஸ்மெல்லையும் மாற்றிடும், டேஸ்ட்டையும் மாற்றிடும். அதனால் கொய்யா பழத்தை மட்டும் தவிர்த்துக்கிடலாம். இப்போங்க அடியிலேருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி கலந்து விடுற நேரம் நம்மளுக்கு தெரியும், இதோ இந்த தயிர் பால் இதெல்லாம் வந்து தண்ணி மாதிரி பிரிஞ்சு வர்றது. ஸோ இந்த டைமில் நம்ம இது எல்லாத்தையும் இன்னுமே நல்லா கலந்துக்கிட்டாச்சு. ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தோனால் கண்டிப்பாக அது ஒரு மாதிரி கொச கொசன்னு ஆயிடும், அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த தண்டு இதெல்லாம் வந்து இன்னும் கூட நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி இருக்கணும். ஆனால் எனக்கு இருந்த அந்த ஹரிபரியான டைமில் என்னால் பொடியாக நறுக்க முடியாததுனால நான் இவ்வளோ பெருசு பெருசாக போட்டுட்டேன். இதேமே நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க, அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி இதெல்லாம் இப்படி தம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை இந்த ஷேப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மூடி வச்சிடலாம். ஒரு 10 or 12 minutes இந்த மாதிரி இது மூடியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறலாம். பாருங்கள் ஒரு 10 or 12 minutes எதிர்பார்த்தோம், ஆனால் எக்ஸஸாகவே டைம் ஆயிட்டது. பாருங்கள் கரண்டி கூட நல்லாவே காஞ்சிட்டது. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லாவே இந்த பழங்கள்லேருந்து நல்லாவே அந்த பாலெல்லாம் தண்ணி போல் பிரிஞ்சு வந்துட்டது. பாருங்கள் நல்லாவே கலந்துட்டது. இப்போது இப்படியே எடுத்து நம்ம பரிமாறலாம். சிறார்களுக்கும் வாலிபர்களுக்கும் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள இந்த உணவு பதார்த்தத்தை நம்ம கொடுத்து வந்தோம், ஒரு குடும்பத்தில் அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா எதிர்கால சந்ததியினர் அவங்களால் உருவாகக்கூடிய அந்த சந்ததிகள் வந்து ரொம்பவே அழகாகவும் அறிவாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் பிறப்பாங்க அப்படிங்கிறது எங்கள் வீட்டு பெரியவங்களுடைய அதிகமாக இருக்குது. அவங்க உண்டு இதை வந்து அனுபவித்து பார்த்துருக்குறாங்க. அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டவங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகவே உருவாகாது அப்படிங்கிறாங்க. காரணம் இதில் இருக்கக்கூடிய தண்டும் இந்த ஃப்ரூட்ஸும் உடலில் இருக்கக்கூடிய சகல கழிவுகளையுமே வெளியேற்றிடுது. ஸோ அதனால் வந்து எந்த விதமான அந்த கல்லடைப்போ அல்லது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வராது அப்படிங்கிறது எங்கள் வீட்டு பெரியவங்களுடைய உண்மையான கணிப்பு. உண்மையிலே அதற்கு முன்னாடி இப்போ உள்ள சயின்ஸ் எல்லாம் தோத்து தான் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ சாட்டர்டேக்குரிய டுடே ஸ்பெஷல் மருத்துவ குணவுடைய உணவு, அதாவது உணவில் மருந்து, டைம் டேபிள் கம்ப்ளீட்டட். பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டு, அதாவது உடலுடைய வெளிப்பகுதிகளில் நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரியான
பகுதிகளில் ஒரு புண்ணோ அல்லது இரத்தக்கட்டுகளோ ஏற்பட்டால் அதுக்கு எத்தனையோ மெடிசன்ஸ்லாம் உண்டு. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல் புண்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மெடிசனாக இருக்குது. ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அல்லது ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிடாமல் இருக்கிறோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான டிஷ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னால் கண்டிப்பாக அந்த குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சகல புண்களையும் ஆற்றுகிறதற்கு இது சிறந்த மெடிசனாக இருக்குது. பாருங்கள், ஹிந்துஸ் வந்து இந்த தீபாவளி டைமில் சஷ்டி விரதம்னு ஒரு விரதம் எடுப்பாங்க. அதாவது 7 நாட்களாக வெந்த சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் வெறும் பாலும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுருப்பாங்க. பாலும் பழங்களுமே ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிடலாம், அதுக்கு மேலே வந்து அவங்களால அதுவும் எடுத்துக்கிட முடியாமல் அப்படியே வயிறு குடல் வாய் எல்லாமே புண்ணாகிடும். ஸோ அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூரசம்ஹாரம்னு ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க, அது முடிஞ்சிட்டு அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வரப்போ அந்த நிகழ்வின் பொழுதே வந்து இந்த மாதிரியான பதார்த்தங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். காரணம் என்ன அப்படின்னால் இதை சாப்பிட்றப்போ அந்த 7 நாட்களாக வயிறை வந்து காலி போட்டிருந்ததுனால அதிகம் சாப்பிடாமல் இருந்ததுனால ஏற்பட்ட புண்களை ஆற்றுகிறதற்காக. ஸோ நம்மளுடைய முன்னோர்களை போல ஒரு மிகச்சிறந்த சயின்டிஸ்ட்டு இதுவரைக்கும் உருவாகவும் இல்லை, இனிமேலும் உருவாக போகிறதா எனக்கு நம்பிக்கையும் இல்லை. இதோடைய பேர் பசுந்தண்டு ஷேலட். பாருங்கள், சாட்டர்டேக்குரிய டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து பகுதிக்காக இதோ பாகற்காய், தக்காளி பச்சடி அண்ட் தண்டு ஃப்ரூட்ஸ் பருப்பு எல்லாம் சேர்த்து தண்டு ஃப்ரூட் மிக்சர் ஷேலட் ரெடி.